بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله، ما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي، ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் நான்காவது பாடத்திட்டத்தை அல்ஹம்துலில்லாஹ் நாம் அடைந்து விட்டோம். இதில் நாம் குர்ஆன் பகுதி 11A-வை நாம் பார்த்துவிட்டு இப்பொழுது 11A கிராமரில் இருந்து கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ், இதில் நாம் இலக்கண பகுதியை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். ஆக இந்த பாடத்தில் நாம் என்ன படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ்? இன்ட்ரோடக்ஷன், என்ன படிக்க போறோங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். ரெண்டாவது அறிமுகம், அடுத்ததாக ஃபெமினின் ஜெண்டர். ஃபெமினின் ஜெண்டர்ல இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸ், பெண்பால் பிரதி பெயர்ச்சொற்கள். ஆண்பால்ல படிச்சிருக்கோம், அதெல்லாம் படிச்சிருக்கோம், இப்ப பெண்பால்ல பார்க்க போறாது. அதுல வந்து ஃபெமினின் ஜெண்டர்ல என்னென்ன சீகா வரப்போகுது, சீகதுல் முஅன்னஸ் என்று சொல்லப்படும், சரிங்களா? ஃபெமினின் ஃபார்ம்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்த முந்தின கோர்சஸ்ல என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கறத பத்தியான ஒரு அட்டவணையும் ஒரு ரீகால் இன்ஷால்லாஹ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல நம்ம படிச்ச கிராமர் பாட்டில் நம்ம படிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நான்கு வினைச்சொற்கள் ஃபதஹ, நஸ்ர, தரப, போர்வை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக குரானை நீங்கள் ஃபதஹ திறந்தால் அல்லாஹ் உங்களுக்கு நஸ்ர உதவி செய்வான், இல்லை என்றால் தரப அடிப்பான், எனவே சமயம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். இது 9000 தடவைகள் இந்த பேட்டர்ல இருக்கக்கூடிய வினைச்சொற்கள் குரான் இடம்பெறுது. 600 பக்கங்கள் குரானுக்கு 9000 தடவைகள் வருதுன்னா அவ பாத்துக்கிறங்க மாஷா அல்லாஹ், எந்த அளவுக்கு இது வந்து அதிகமாக இடம்பெறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக ஒரு வரியில் குறைந்தபட்சம் ஒரு தடவை இது சராசரி இடம்பெறக்கூடிய வினைச்சொற்கள். அடுத்தது ரெண்டாவது கோர்ஸ்ல நம்ம வந்து வீக் லெட்டர்ஸுக்கானதை நம்ம பார்த்தோம், அதுவும் 9000 தடவைகள் குரான்ல வருது. இதுவும் ஒவ்வொரு வரியிலையும் ஒரு தடவையாவது இது இடம்பெறும் ஆவரேஜ்லி. இதை நம்ம பார்த்தோம், இதுக்கான சில வினை சொற்களை பார்த்தோம் மாஷா அல்லாஹ், சரிங்களா? அது வந்து குறையில எழுத்து முதலாக நடுவாக இறுதியாக வர்றது, அதே மாதிரி ஒரே எழுத்து திரும்ப ஒரு ரிப்பீட்டட் லெட்டர் வேர்ப்ஸ் படித்தோம், அதே மாதிரி ஹம்சா இடம்பெறக்கூடியது எல்லாமே செகண்ட் கோர்ஸ்ல படிச்சு முடிச்சிங்க. சென்ற கோர்ஸ் தேர்ட் கோர்ஸ்ல மாஷா அல்லாஹ் மஸ்ஜித் வீஹ் ஆரம்பிச்சோம். மஸ்ஜித் வீஹில குறையற்றது 4500, குறையுள்ளது 4500, கிட்டத்தட்ட அதுவும் 9000, அதுவுமே வந்து ஒரு வரிக்கு ஒரு தடவையாவது நிச்சயமாக இடம்பெறும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கான இத்தனை வினை சொற்கள் நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா பசுமையா இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் இருக்கும். இதை சொல்ல சொல்ல இப்பதான் நம்ம படிச்சு முடிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த கோர்ஸ்ல இந்த பகுதியில கிராமர் பாட்டோட 20 லெசன்ஸ் இருக்குல்ல, 11A-ல இருந்து 15D வரைக்கும் 20 பாடங்கள்ல 20 அமர்களை நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? மூன்று விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதுல என்ன அப்படின்னா, முதலாவது பெண்பாலுடைய வெர்ப் பேட்டர்ன்ஸ், அதே மாதிரி டுவல் பேட்டர்ன்ஸ், அதே மாதிரி பாசிவ் வாய்ஸ், சரிங்களா? அதை நம்ம தமிழ்ல சொல்றதா பெண்பாலுடைய வினைச்சொல் பட்டியல், அதே மாதிரி இருமை அமைப்பு, இருமைனா டுவெல் அப்படின்னு சொல்லுவோம், இருமை அமைப்பு, அதே மாதிரி பாசிவ் வாய்ஸ். நம்ம இது வரைக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் தான் பார்த்துருக்கோம், செயல் வினை தான் பார்த்துருக்கோம், இப்போ செயல்பாட்டு வினை பார்க்க போறோம். அதே மாதிரி இருமையை நம்ம விட்டுட்டே வந்தோம், சரிங்களா? பேச்சொற்களே சரி, வினை சொற்களே சரி, அதை பத்தி இன்ட்ரடக்ஷன் வரும், சரிங்களா? அதையும் தெரிஞ்சுதான் ஆகணும். ரொம்ப அதிகமா இது வர்றது இல்லை, சரிங்களா? பெண்பால் வினை சொல்லும் குறைவு தான், இருமை அமைப்பும் பொதுவாக ஆண்பால் பெண்பாலுக்கு சேர்த்தே குறைவு தான், அது மாதிரி செயல்பாடு விடவும் செயல்பாட்டு வினை ஆக்டிவோட பேசிவ் குறைவு தான். ஃபர்ஸ்ட் மூணு கோர்ஸ்ல அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இதையும் தெரிஞ்சுக்கணுமே ஒரு நாலேஜ் அடிப்படையில் ஃபோர்த் கோர்ஸ்ல இன்ஷால்லாஹ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறோம். இதுவும் முக்கியம் தான், இதெல்லாம் தெரிஞ்சதை நம்ம பரிபூர்ணம் அடைய முடியும். ரெண்டாவது என்ன ஃபோக்கஸ் பண்ணும் இந்த கோர்ஸ் அப்படின்னா, இடங்கள் மற்றும் பண்புகள் பெயர்ச்சொற்கள், அதே மாதிரி புரோக்கன் ப்ளூரல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பண்மைகள், உடையாத பண்மை தான் எதிர்ப்பு படிச்சிருக்கோம். முஸ்லீமோன முஸ்லீமான முஸ்லீமாத்தின் முஸ்லீமாத்தின் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஒருமை அமைப்பு உடையக்கூடிய புரோக்கன் ப்ளூரல்னு சொல்லியிருக்கு, அதை பாடத்தோட படிக்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி இடங்களை சுட்டி காட்டக்கூடிய குறிக்கக்கூடிய பெயர்ச்சொற்கள், பண்புகளை குறிக்கக்கூடிய பெயர்ச்சொற்கள், இதெல்லாம் பார்க்க போறோம். அதே மாதிரி சேல் முதாரில வந்து சில மாற்றங்கள் ஏற்படும், வெட்டுப்படுதல் தட்டுப்படுதல், சரிங்களா? அப்ப வெட்டுப்படக்கூடிய வினைச்சொற்கள் என்ன, தட்டுப்படக்கூடிய வினைச்சொற்கள் என்ன அப்படிங்க பத்தியானதை இன்ஷால்லா அந்த கோர்ஸ்ல அந்த லெசன்ல படிக்கும் இன்ஷால்லா புரிஞ்சுப்பீங்க. இந்த மூணு தான் நம்ம இன்ஷால்லா அந்த முழு 20 பாடத்துல C4 கோர்ஸ் போல தெரிஞ்சுக்க போறோம் இன்ஷால்லா. இப்ப அலமதுல என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த முதல் அமர்வு அப்படின்னு சொன்னா, பெண்பால்ல பிரதி பெயர்ச்சொற்கள், அதாவது வமீர்கள், வமாயர்கள் அறிவில் சொல்லதா இருந்தா, இங்கிலீஷ்ல சொல்லதா இருந்தா ப்ரொனவுன்ஸ், அது வந்து ஆண் பால் தானே வச்சிருக்கோம், ஹுவ, ஹும், அன்ச, அன, அன்சும், நஹனு. பெண்பால்ல இப்ப இடது கையை பயன்படுத்தி மாஷா அல்லாஹ் நம்ம பயன்படுத்த போறோம். பாலுக்கு வலது கை, பெண்பாலுக்கு இடது கை என்பது நம்மளுடைய பிராக்டிஸ்க்காக இன்ஷா அல்லாஹ். டிபிஐல டோட்டல் பிசிக்கல் இன்ட்ராக்ஷன்ல லெப்ட் ஹேண்டை இப்ப நீங்க யூஸ் பண்ண போறீங்க, லெஃப்ட் ஹேண்டை இப்ப நீங்க ஆக்டிவ் ஆக போறீங்க. இது வரைக்கும் ரைட் ஹேண்ட்லயே நம்ம பிராக்டிஸ் பண்றோம், இப்ப லெஃப்ட் ஹேண்ட் தான் ஃபெமினின் ஜெண்டர் பிராக்டிஸ் பண்ண போறோம். திரும்ப அந்த ஹான் பாலை ஞாபகப்படுத்திக்கிறீங்க, ஹுவ அவன், ஹும் அவர்கள், அன்சனி, அனநான், அன்சும் நீங்கள், நஹ்னு நாங்கள், ஹுவா ஹி, ஹும் தே, அன்சயு, அன ஐ, அன்சும் யூ ஆல், நஹ்னு வி, ஓகேங்களா? இப்ப ஹுவா ஹும் அன்ச அன அன்சும் நஹ்னு படிச்சோமா, இப்ப பெண்பால்ல பார்க்க போறோம். ஓகே, ரெடியா? பெண்பாலுக்கு வந்து கேர்லி கலரா வந்து பிங்க் கலர் நம்ம இப்ப யூஸ் பண்ணிருக்கிறோம், அது பெண்பாலுக்கு உள்ளது, சரிங்களா? இதுல பாருங்க, ஹிய, ஹுன்ன, அன்ச இடத்துல அன்சி, ஆனாலும் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் பர்சன், எப்பவுமே எதுலையுமே மாறாது, வேர்ப்லயும் மாறாது, ப்ரொனவுன்ஸ்லயும் மாறாது, மாஷா அல்லாஹ் அதுல பிரச்சனை இருக்காது. நான் அப்படின்னு சொல்லும்போது ஆண் பெண் எல்லாமே நான் தான் சொல்ல போறாங்க, நாங்கன்னு தான் சொல்ல போறாங்க, மாறாது. ஆனா சேம் தான், அன்சு மணி இடத்துல அனுச்சோன்னா, நஹனு இடத்துல சேம் நஹனு தான், சேஞ்சஸ் சொல்றாங்க. வரும் ஹும் வரும்போது ம் அப்படின்னு பெண்பாலை வரும், ஆண்களுக்கு ம், பெண்பாலுக்கு ம்,
ஓகேங்களா, அது ஹும்லையும் சரி அண்ட் தும்லையும் சரி சரிங்களா, அது இம்ல முடிஞ்சா அது இன்னல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பெரிய மேட்ரு இல்லை. நீ என்ன செய்யலாம், அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டாலே தன்னால இது வந்துடும் இன்ஷால்லா. இப்ப ப்ராக்டிஸ் பண்ணுவோம், பெண்பாலை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஹியாவல் ஹுன்ன அவர்கள் சொல்லுங்க, ஹியாவல் ஹுன்ன அவர்கள், அவர்கள்ங்கிறது நம்ம மாற்ற முடியாது சரிங்களா. இங்கிலீஷ்லயுமே ஷி தே தான் சொல்லுவோம், அந்த மாதிரி ஆண் பெண்பால ஒருமை மட்டும் தான் மாறுது. ஹியாவல் ஹுன்ன அவர்கள், ஹியாவல் ஹுன்ன அவர்கள், அன்சீனி அனநான், அன்சீனி அனநான், அன்சீனி அனநான், ஓகேங்களா. அன்சுன்ன நீங்கள், நஹ்னு நாங்கள், அன்சுன்ன நீங்கள், நஹ்னு நாங்கள், ஓகேங்களா. இப்ப திரும்ப சொல்லுங்க, ஹிய அவள் ஹுன்ன அவர்கள், அப்பெண்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லிக்கலாம். என்ன சொல்றதா இருந்தா புரியாத இடத்துல அன்சீனி அன்சங்கிறது அன்சி, அன்சீனி அனநான், அன்சீனி அனநான், அன்சுன்ன நீங்கள், நஹ்னு நாங்கள், அன்சுன்ன நீங்கள், நஹ்னு நாங்கள். திரும்ப சொல்லுங்க, இப்போ ஒரு ஒரு தடவை சொன்னா போதும் சேர்ந்து சொல்லுங்க. ஹிய அவள் ஹுன்ன அவர்கள், அன்சீனி அனநான், அன்சுன்ன நீங்கள், நஹ்னு நாங்கள். திரும்ப சொல்லுங்க, ஹிய அவள் ஹுன்ன அவர்கள், அன்சி நீ அன நான், அன்சுன்ன நீங்கள், நஹ்னு நாங்கள், ஓகேங்களா. இப்ப அரபியில மட்டும் சொல்லுங்க, ஹிய ஹுன்ன அன்சி அன அன்சுன்ன நஹ்னு. திரும்ப சொல்லுங்க, மனப்படம் ஆயிரும். ஹிய ஹுன்ன ஹுவஹும் மாதிரி ஹிய ஹுன்ன அன்சி அன அன்ச அன சொல்லுவோம் இங்க, அன்சி அன அன்சுன்ன நஹ்னு, அன்சுன்ன நஹ்னு, ஓகேங்களா. இப்ப நான் ஆக்ஷன் மட்டும் காட்டும், நீங்களே சொல்லணும். அரபியில மட்டும் சொன்னா போதும், அர்த்தங்கிறது என்னைக்குமே ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. அவள் அவர்கள் நீ நீங்கள் நான் நாங்கள்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை சரிங்களா. அந்த அரபி வார்த்தை மனப்படம் ஆகணும். ஓகே, இப்ப ஆக்ஷன் வச்சு நீங்க சொல்லுங்க, ஹிய ஹுன்ன அன்சி அன அன்சுன்ன நஹ்னு மாஷால். ஓகே, கடைசி ஒரு தடவை சொல்லுங்க மீனிங்கோட, ஹிய அவள் ஹுன்ன அவர்கள், அப்பெண்கள், அன்சினி அனநான், அன்சுன்ன நீங்கள், நஹ்னு நாங்கள், ஓகேங்களா. இதுல பாருங்க, தமிழ்ல மாத்துறதான் தான் அந்த ஹியை கூட அவள்னு மாத்த முடியும், மத்தபடி எல்லாம் சேம் தான். ஏன்னா தமிழ்ல நம்ம மாத்தி பேச மாட்டோம், இங்கிலீஷ்ல வந்து கூட வேற எதையுமே மாத்த மாட்டோம், ஷீ மட்டும் தான் மாத்துவோம். அதே மாதிரி தமிழ்லயும் அவள் மட்டும் தான் மாத்துவோம், யூ ஆல் யூ ஐ வி எல்லாமே ஆண்பால் பெண்பாலுக்கு எப்படி தமிழ்ல ஒண்ணும் அந்த மாதிரி இங்கிலீஷ்ல இந்த விஷயத்துல, இங்கிலீஷ் தமிழ் இந்த விஷயத்துல ஒற்றுமையா இருக்கு, ஆனா கம்ப்ளீட்லி அரபி வந்து டிஃபர் சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மட்டும் வேணா மாறாம இருக்கும், செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கு மாத்தி தெரிய தனித்தனியாக தான் வரும் இன்ஷா அல்லாஹ் ஓகேங்களா. இப்ப சிம்பிளான கான்வர்சேஷன்ஸ் தான் ஓகேங்களா. மன் ஹிய, இப்ப கேள்வி கேட்கறது சரிங்களா, ஆன்சர்ஸ் பின்னாடி வரும். முதல்ல கேள்வி நான் உங்களுக்கு அடிக்கிறேன் சரிங்களா, மன் ஹிய அவள் யார், ஹூ ஷி. அடுத்து பண்மையில கேட்கும் போது மன் ஹுன்ன அவர்கள் யார், ஓகேங்களா. அடுத்து செகண்ட் பர்சன் உங்களை பார்த்து கேட்க போறேன் ஓகேங்களா. இப்போ வந்து கேர்ள் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களுக்கு, கேர்ள் அட்டெண்டரா இருக்கிறவங்களுக்கு நல்லா பொருந்தும். மன் அன்சி ஹூ ஆர் யூங்கும் போது எப்படி கேட்பேன், மன் அன்சி அப்படின்னு கேட்பேன். மண் அன்சுன்னு உங்க எல்லாரையும் பார்த்து பெண்கள் கூட்டத்தை பார்த்து கேட்பேன், மண் அன்சுன்ன என்று கேட்பேன் ஓகேங்களா. இப்ப ஆன்சர் பண்ண போறீங்க எல்லாத்துக்குமே முஸ்லீம்ங்கிற ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா. ஆனா இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த முஸ்லீம்ங்கிற வார்த்தையே மாத்தி எல்லாம் சொல்ல மாட்டோம். ஹீ இஸ் அ முஸ்லீம், ஷீ இஸ் அ முஸ்லீம், அவள் ஒரு முஸ்லீம், அவள் ஒரு முஸ்லீம், முஸ்லீம்ங்கிற வார்த்தையே மாத்த மாட்டோம் ஓகேங்களா. ஆனா இங்க வந்து மாத்துவாங்க சரிங்களா. பெண்பாளுக்குன்னு வார்த்தை இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சீங்களா. அப்ப ஹிய முஸ்லீமும் கிடையாது, ஹிய முஸ்லீம் அச்சொன் ஓகேங்களா. சொல்லுங்க, மன் ஹிய ஹிய முஸ்லீம் அச்சுன், மண் ஹொன்ன ஹொன்ன முஸ்லீம் மாத்துன் உங்களுக்கு தெரியும். மண் அன்சி அன முஸ்லீம் அச்சுன், மண் அன்சுன்ன நஹ்னு முஸ்லீம் மாத்துன் மாஷா அல்லாஹ். கிளியர். இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கெல்லாம் கேட்கும் போது எப்படி கேட்போம், பெண்பாளுக்கு எப்படி கேட்போம். இப்போ அன்ச எல்லாம் அன்சி ஆயிரும், ஹூ ஹி ஆயிரும், ஹும் ஹுன்னவாயிடும், இதெல்லாத்தையும் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அப்போ ஹல் அன்சி பி ஹைரின் அப்படின்னு நான் கேட்கறேன்னு வச்சுக்கிறேன், ஹல் அன்சி பி ஹைரின். அப்ப என்ன சொல்லணும், நீங்க நல்லா இருக்கீங்க, ஆர் யூ ஃபைன் சிஸ்டர், ஆர் யூ சிஸ்டர்ங்கிறது இங்க மீனிங்ல இல்ல, ஒரு ஃபெமினின் ஜெண்டர் யூஸ் பண்றவங்க புரியதுக்காக சொல்றேன், ஆர் யூ ஃபைன் அப்படின்னு அர்த்தம், ஹல் அன்சி பி ஹைர். அப்ப என்ன சொல்லணும், நாம் அன பி ஹைர் அல்ஹம்துலில்லா, யா ஐ அம் ஃபைன் வித் தி கிரேஸ் ஆஃப் அல்லாஹ், ஆல் தி பிரைசஸ் கோ டு அல்லாஹ், அன பி ஹைரின் அல்ஹம்துலில்லா. இதுல ஆண்பால் பெண்பால் மாறாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லும் போது ஆண்பால் பெண்பால் மாறாது. பி ஹைரிங்கிறது ஆண்பால் பெண்பாலுக்கு காமன் தான், ஃபைனுங்கிறது ரெண்டு மூணு வார்த்தை யூஸ் பண்ணலாம், ஆனா சையுபுன்னு கூட சொல்லலாம். அப்ப ஆண்பால் இருக்கும் சையுபுன்னு சொல்லுவாங்க, பெண்பால் சையுபத்துன்னு சொல்லுவாங்க, ஆனா ஜெயுதுன்னு சொல்லுவாங்க, பெண்பால் ஜெயுதத்துன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேற லெவல், அதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இது வந்து காமன் தான், ஆனா பிஹைரின் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருமைக்கும் பன்மைக்கும் எல்லாத்துக்குமே இது பொது ஓகேங்களா. ஹல் அன்துன்ன பிஹைரின், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா பெண்களே. நஅம் நஹ்னு பிஹைரின் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவீங்க அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இப்ப வந்து ஆண்பால்ல ஹூஹும் படிச்சதுக்கு என்ன படிச்சீங்க, ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஞாபகம் இருக்கா, ரப்பு ஹூ ரப்பு ஹும் ரப்பு கரப்பி ரப்பு கும் ரப்புனா படிச்சோமா. அதே மாதிரி இப்ப பெண்பால்ல
அப்படியே மாத்தி நம்ம படிக்க போறோம். அவளுடைய இறைவன், அந்த பெண்கள் இறைவன், உன்னுடைய இறைவன். தமிழ் இங்கிலீஷ்ல வந்து அந்த அவள் மட்டும் தான் மாத்துவோம், மற்றதெல்லாம் மாத்த மாட்டோம். பட் அரபிக்ல எல்லாம் மாறுதுனால கத்துக்க போறோம். ரப்புங்கன்னா இறைவன், பேணுபவன், கொடுப்பவன், பாசத்தின் அனைவரும் மீது அக்கறை கொள்பவன். ஓகேங்களா? இந்த எல்லா மீனிங்கும் ரப்புல இருக்கு. லார்ட், ஓகேங்களா? காட், லார்ட், எல்லா மீனிங் இதுல இருக்கு. ஓகேங்களா? இப்ப ஆண் பால் பாத்தீங்க, ரப்புஹு ரப்புஹும், ரப்புக ரபி ரப்புக்கும் ரப்புனா, அவனது இரட்சகன், அவர்களது இரட்சகன், உன்னோட இரட்சகன். ஓகேங்களா? இந்த அவன் அப்படிங்கிறத வச்சு ஆண் பால்ங்கிறது நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப பெண் பால்ல ஃபெமினின் ஜென்டருக்கு நம்ம பிங்க் கலர் கொண்டு வர்றோம். பிங்க் கலர் ட்ரெஸ்ல இருக்கிறனால இது ஃபெமினின் ஜென்டருக்காக அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, இது எதாவது அமைஞ்சது. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லா. இப்ப நீங்க சொல்லுங்க, ரபுஹா ரபுஹுன்ன. ஓகேங்களா? ரபுகி ரபி ரபுகுன்ன ரபுனா, இதான் பெண் பால். சரிங்களா? அதாவது ஹூங்கிறது ஹாவாகும். இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சிருப்பீங்க? சொல்லிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆணுக்கு சொல்லும் போது ரதியல்லாஹ் அன்ஹு, பெண்ணுக்கு சொல்லும் போது ரதியல்லாஹ் அன்ஹா. அப்ப ஹூஹா அப்படிங்கிறது ஆண் பெண்ணுக்கான வேறுபாடு. ஹும்ங்கிறது ஹுன்னவாயிரும். ஓகேங்களா? ஹுவ ஹும், அதே மாதிரி ஹிய ஹுன்ன, அந்த இருக்கு பாத்தீங்கன்னா, அது அப்படியே ஃபிட் ஆயிடும் ரப்போட. அது உனக்கு தெரியும். அப்புறம் அன்ச அன்ஜின் ஃபதா கசரா மாறி, அதே மாதிரி ரப்புக்கா ரப்புக்கு ஃபதா கசரா மாறிடும். ஓகேங்களா? ரப்பி ஃபர்ஸ்ட் பர்சன் எப்பவுமே ரப்பி ரப்பி தான். ரப்புக்கும் அப்ப ரப்புக்கும் ரப்புக்குன்னவாயிரும். சும் அன்சுன்ன ஆண் பால அன்சும் அன்சுன்ன மாதிரி ரப்புக்கும் ரப்பு குன்ன அப்படின்னு சொல்லி மாறும். ஓகேங்களா? ரப்புனா இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன், சேம் தான். ஓகேங்களா? இதுதான் சேஞ்சஸ். பட் இந்த சேஞ்சஸ் ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சுலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, மனப்பாடமா தான் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ ஃப்ளோவா என்ன செய்யணும், நல்ல கோர்வையா ஃப்ளூயன்சியா இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். ஓகேங்களா? ரெண்டு ரெண்டு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அப்புறம் ஒரு தடவை சொல்லணும். ஓகேங்களா? பெண்பாளுடைய அர்த்தம் தெரியுமா? ரப்புஹா அவளது இறைவன், அப்படி அவர்களது இறைவன், அப்பெண்களது இறைவன், அந்த மாதிரி மீனிங்ல வரும். ரப்புஹா ரப்புஹுன்ன, ரப்புஹா ரப்புஹுன்ன, ரப்புக்கி ரப்பி, ரப்புக்கி ரப்பி, ரப்புக்குன்ன ரப்புனா, ரப்புக்குன்ன ரப்புனா. ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க, ரப்புஹா ரப்புஹுன்ன, ரப்புஹா ரப்புஹுன்ன, ரப்புக்கி ரப்பி, ரப்புக்கி ரப்பி, ரப்புக்குன்ன ரப்புனா, ரப்புக்குன்ன ரப்புனா. ஓகேங்களா? சொல்லுங்க, ரப்புஹா ரப்புஹுன்ன, ரப்புக்கி ரப்பி, ரப்புக்குன்ன ரப்புனா. கடைசி வந்து சொல்லுங்க, ரப்புஹா ரப்புஹுன்ன, ரப்புக்கி ரப்பி, ரப்புக்குன்ன ரப்புனா. அந்த கை கரெக்டா வேலை செஞ்சதுன்னா அது உங்களுக்கு வார்த்தை எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? இதுதான் மீனிங். ஸோ மீனிங்ல ஃபர்ஸ்ட் வார்த்தையில மட்டும் நம்ம டிரான்ஸ்லேஷன்ல இங்கிலீஷ் தமிழை பொறுத்த வரைக்கும் மாற்றுவோம். மற்றபடி எல்லாமே ஆண்பாலுக்குள்ள தான் யூஸ் பண்ணுவோம். பெண்பாலுக்கு அதே தான் யூஸ் பண்ணுவோம். அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் மட்டும் மாறும். சரிங்களா? புதிய சொற்கள் மூன்று மட்டுமே அப்படிங்கிறத சொல்றாங்க, அதான் உண்மை. ஓகே, இப்போ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இன்ஷால்லா. மன் ரப்புஹா, அவளது இறைவனே, யாருடைய இறைவன் யாருன்னு கேட்டால் அல்லாஹ் தான் இஸ் ஆன்சர். பட் வந்து இதை கான்வர்சேஷனா பெண்பாலில் வந்து சிங்குலர் ப்ளூரல் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். மன் ரப்புஹா, அவளது இறைவன் யார் அப்படின்னு இப்படி தான் கேட்கணும். அப்புறம் அப்பெண்களின் இறைவன் யார் எப்படி கேட்கணும், மன் ரப்பு ஹுன்ன ஹூ இஸ் தேர் லார்ட் அப்படின்னு கேட்பீங்க. அதே மாதிரி ஒரு கேர்ளை பார்த்து, ஆப்போசிட்ல இருக்க கேர்ளை பார்த்து கேட்ட எப்படி கேட்பீங்க, மன் ரப்பு கி, நீ என்ன முன்கர் நிக்கிறேன்னு கேட்டுறாதீங்க. கப்பல் அடக்கப்பட்ட பிறகுதான் உனது இறைவன் யார் என்று கேள்வி கேட்கப்படும். இன்ஷால்லா அதற்கு தயாராவதற்காக மார்க்க கல்வி குரானோட கேள்வி நம்ம படிச்சு அமல் செஞ்சு நம்ம அல்லாவுடைய பொருத்த மடலானால் இன்ஷால்லா அந்த கேள்வி பதில் சொல்லலாம். அந்த அடிப்பில் இப்பவே கேட்டு பதில் சொல்லிக்கிறோம். இன்ஷால்லா ஆன்மாவிலிருந்து பதில் சொல்லணும். மன் ரப்பு கி, உனது இறைவன் யார்? மன் ரப்பு குன்ன, உங்கள் அனைவரின் இறைவன் யார்? இப்போ ஆன்சர் பண்ணுங்க. மன் ரப்புஹா, எல்லாத்துக்கும் ஆன்சர் ஒன்று தான். சோலோ ஆன்சர், மோனோ ஆன்சர், யூனிக் ஆன்சர். வாட் இஸ் தட்? ஹெல்லாட் இஸ் அல்லாஹ். மன் ரப்புஹா, ரப்புஹா அல்லாஹு, ரப்புஹல்லான்னு சொல்லலாம், ரப்புஹா அல்லாஹ்னு பிரிச்சு சொல்லலாம், அதுவும் தப்பு இல்லை. ஓகேங்க? ரப்புஹல்லா, ரப்புன் அல்லாஹ், இன்னல் லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு ரப்புன் அல்லாஹ், எங்களது இறைவன் என்று யார் நிச்சயமா கூறினார்களோ அதன் மீது நிலை தீர்ந்தார்களோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும் போது சேர்த்தான சொல்றோம். அதே மாதிரி ரப்புஹல்லா, மர் ரப்புஹுன்ன, ரப்புஹுன்னல்லாஹ், அவர்களின் இறைவனும் அல்லாஹ் தான். மர் ரப்புக்கி, ரப்பி அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம கபர்ல பதில் அளிக்கக்கூடிய பதில் ரப்பி அல்லாஹ். மர் ரப்புக்குன்ன ரப்புன் அல்லாஹ், ஆண்பாலுக்கு பெண்பாலுக்கு இது சேம் ஆயிடும், ரப்புன் அல்லாஹ். சரிங்களா? ஆன்சர்ல வந்து ரப்பி அல்லாஹ், ரப்புன் அல்லாஹ், ஆண்பால் பெண்பாலுக்கு சேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சனா சொல்றது ஆணுக்கு பெண்ணுக்கு ஒண்ணு தானே, அந்த அடிப்படையில ஒரே மாதிரி தான் வருது. ரப்பி அல்லாஹ், ரப்புன் அல்லாஹ், ரப்பி அல்லாஹ், ரப்புன் அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த 11A-னுடைய கிராமரை ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த லெசன்ஸ்ல என்னென்ன படிக்க போறோங்கிறத பொறுமையா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இல்ல, நீங்க இந்த ஃபெமினின் ஜென்டரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் தொரவ் பண்ணுங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் இருந்தால் அடுத்தடுத்து உள்ளது நீங்க ஈஸியா எடுத்துக்க முடியும். இதுலயே திக்கி நீ கூடாது, ஹிய ஹுவ ஹிய ஹுன்ன ஹிய எல்லாம் வந்துருக்கோம். ஹிய ஹுன்ன அன்சி ஆனே அன் சொன்னா டக்குன்னு வரணும். ரப்பு ஹரப்பு ஹுன்ன, ரப்புக்கு ரப்பி, ரப்புக்கு ரப்புன்னு அப்படி டக்கு டக்குன்னு வர்ற அளவுக்கு எத்தனை தடவை தேவையோ அத்தனை தடவை இன்ஷால்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தட் இஸ் யுவர் ஹோம்வொர்க். அல்லாஹ் நமக்கு சிறந்த முறையில் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன்.
سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.